குறைகளை நிறைவு செய்பவர் அவர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வாழ்த்துக்கள். நிக் வாயோசிச் ஆஸ்திரேலியாவிலே மெல்போர்ன் நகரிலே பிறந்த இந்த குழந்தை நிக். நிக் பிறந்தபொழுது ரெண்டு கைகளும் கிடையாது, ரெண்டு கால்களும் கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு நிலைமை! அவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது அடிக்கடி அவன் பக்கத்தில் இருக்கிற நண்பன் கூறுவான், நிக், கைகளும் இல்லை கால்களும் இல்லை என்றால் உனக்கு வாழ்க்கையும் இல்லை. மீண்டும் மீண்டுமாக அவ்வாறு சொன்னான். நிக் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுது அப்பா அவனிடம் கூறுகிறார், யோவான் 9:1-8, அந்த பகுதியில் ஒரு குருடனுக்கு இயேசு பார்வை அளிக்கும் பொழுது மக்கள் கேட்கிறார்கள், இவர் குருடராக இருப்பதற்கு காரணம் இவருடைய பாவங்களா முன்னோர்களுடைய பாவங்களா? இயேசு சொல்கிறார், ரெண்டுமே கிடையாது, இறைவனது மகிமை இவரில் வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவே இவர் குருடராக இருக்கிறார். இதுதான் மறுபிறவி, மறுபடியும் பிறத்தல். இதை கேட்டதுமே நிக் வாயுச்சுச்சுக்கு ஒரு புத்தொளி வந்தது. அவர் இன்று உலகம் முழுவதும் சென்று நற்செய்தி அறிவிக்கிறார். ரெண்டு கையும் கிடையாது, ரெண்டு காலும் கிடையாது. அவர் அண்மையிலே எழுதிய ஒரு புத்தகம், அவர் காலிலே 3 விரல்கள் மட்டும் இருக்குது, இதை வைத்து தனனியிலே அவர் டைப் அடித்து அவர் எழுதிய புத்தகம் பேர், எனக்கு கைகளும் இல்லை கால்களும் இல்லை கவலையும் இல்லை, ஏனென்றால் இறைவனே எனது கைகளாக மாறிவிட்டார், இறைவனே எனது கால்களாகவும் மாறிவிட்டார், இறைவனே எனக்கு மகிழ்ச்சியையும் தருகிறார். நிக் சொல்வது என்ன தெரியுமா, எவ்வளவு குறைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி அதை நிறைவு செய்யும் தன்மை இறைவனுக்கு உண்டு. ஆகவே எனது குறைகளை நினைத்து நான் நொந்து கொள்ளாமல், எனது குறைகளை நினைத்து நான் இறைவனை பற்று கொள்ளும் போது அதுதான் மறுபிறவி. யோவான் 3:3 இயேசு கூறுகிறார், ஒருவர் மீண்டும் பிறக்க வேண்டும். நாம் முதல் பிறவிலே நாம் சில பலவீனங்களோடு பிறக்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ இரண்டாவது ஒரு வாழ்க்கை இறைவன் தருகிறார். அந்த வாழ்க்கையில் என்னென்னா, என்னது குறைகளை நான் ஏற்றுக்கொண்டு இறைவனை பற்றி கொள்ளும் பொழுது எனக்கு எது குறையாக இருக்கிறதோ அதுவே நிறைவாக மாறும். நிக் தன்னுடைய கை கால்கள் இல்லாமல் இன்று வாழ்க்கையிலே எல்லா வேலைகளையும் அவரால் செய்ய முடியும், ஏனென்றால் அவர் இறைவனை பற்றி கொண்டார். இறைவனை பற்றி கொள்ளுங்கள், கண்டிப்பாக உங்களது பலவீனங்களும் பலமாக மாறும்.